بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم மணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாபியங்களில் மூத்த தாபியங்களுடைய வரிசையை நாம் பார்த்து வருகிறோம். மூத்த தாபியும் இந்த சிறப்பு பெயர் பட்டியலில் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரம் சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களை பார்த்தோம். இவர்கள் சயீத் இப்னு ஜுபைர், இவர்கள் கூஃபாவிலே பிறந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். கல்வியை தேடி மக்கா வந்தார்கள். பெரும் சஹாபிகளிடம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், இப்படி சிறந்த சஹாபிகளிடையெல்லாம் இவர்கள் கல்வியை கற்று தேர்ந்தார்கள். ஹதீஸ் கலைகளிலும் குர்ஆனுடைய தஃப்ஸீர்களிலும் இவர்கள் கடல் போன்ற ஞானத்தை பெற்றார்கள். இப்படி பல சஹாபிகளிடம் கல்வி கற்றாலும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் இவங்க என்ன செஞ்சாங்க, சதா அவர்களோட தான் இருப்பாங்க. குர்ஆனுடைய அந்த தொடர்பு இவர்களுக்கு நிறைய உஸ்தாத்மார்களிடம் ஓதினாலும் படித்தாலும் ஒரு உஸ்தாதோடு நெருக்கமாக இருப்போம் அல்லவா, அது போன்று இவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் தான் ரொம்ப நெருக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்கள்தான் தஃப்ஸீரினுடைய தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர்கள். அவர்கள் இருக்கும் பொழுதே தன்னுடைய மாணவரை விட்டு சயீத் இப்னு ஜுபைர் அவர்களை விட்டு என்ன செய்வாங்க, ஃபத்வா கொடுக்க சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் மென்மையாக மறுத்த பொழுது, நீ நான் இருக்கும் போதே செய்வது உனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள், நீ செவ்வையாக செய்தால் அதை பாராட்டுவேன், அல்லது தவறு இருந்தால் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், இது ஒரு வாய்ப்பு தானே, எனவே நீ ஃபத்வா கொடு என்றார்கள். ஃபத்வா கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு நாட்டுக்கே அவர்கள் மாத்திரம்தான் ஃபத்வா கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு தலைமையான ஒரு இடம். அப்ப இவர்கள் இருக்கும் பொழுதே, ஒரு சஹாபி இருக்கும் பொழுதே ஒரு தாபி ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறியிருக்கிறார். அதேபோன்று தஃப்ஸீருக்கு என்றால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை தேடி செல்லுங்கள் என்று சொல்வார்கள். அதேபோன்று தலாக்குடைய விஷயமா சயீத் இப்னு முஸய்யிப் அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு வரை முத்தாய்ப்பாக சொல்வார்கள். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆண்ட பெறணும் என்றால் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போங்கன்னு சொல்லும் அவ்வளவையும் கரைச்சு கொடுத்திருக்கான் மனுஷன். அவ்வளவு பெரிய ஆளுமையை இவர்களிடம் சில சஹாபிகள் பயந்திருக்கான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சில சட்டங்கள் கேட்க சொல்லும் பொழுது, நீங்க சயீத் இப்னு ஜுபைர் போங்க அப்படிங்க. இவங்க சஹாபி, அவங்க போக சொல்றது தாபி. அப்போ சஹாபிகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு கல்வியிலே இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அதேபோன்று இரவு தொழுகையில் நின்று குர்ஆன் முழுக்கையும் ஹரம்ல நின்று என்ன செஞ்சிருவாங்க, தொழுறாங்க. அது சாத்தியமா என்றால் இன்று கூட சாத்தியமா இருக்கு. இலங்கையிலே இப்பவும் ஏதாவது ஒரு வருடங்களில் என்ன செய்யறாங்க, ஒரு இரவிலே முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறார்கள். அப்ப
அந்த காலத்தில் இவ்வளவு திறமை வாய்ந்தவர்களால் அது முடியாதா என்றாலும் முடியும். ஓதியிருக்கிறார்கள், சரித்திரம் தெளிவான சரித்திர சான்று இருக்கிறது. சமயங்களில் சில வசனங்களில் அவர்கள் நின்று விடுவார்கள் அந்த அர்த்தத்தை பொறுத்து, அதனால முடிக்க முடியாம போயிடும். அதிலே அழுதுகிட்டே அதே ஓதிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒத்தப்பூ யோகம் துருஜாவும் அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முந்தி இறங்கின கடைசி ஆயத்து இதுதான். இந்த ஆயத்தை ஓது அழுது 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 அவர்கள் அதிலே நின்றாங்க. அதாவது அது 3வது ஜூஸ்லதான் வருது, 2வது ஜூஸ், 1வது ஜூஸ்லதான் வருது, சூரத்துல் பக்கராவில் வருது. இப்படி அவர்கள் இறை அச்சமுடையவர்களாகவும் கல்வி மாணவர்களாகவும் இருந்திருக்காங்க. இரவு தொழுகை நீண்ட இரவு ஆகிவிட்டால் இறை நேசர்களுக்கு இறைவனோடு தொடர்புக்கு இன்பமாகிவிடும். பாவம் செய்பவர்களுக்கு இரவு வந்தால் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இறை நேசர்களுக்கு அல்லாவோடு உண்டான நெருக்கத்தை தனிப்பட்ட முறையில் காட்டுவதற்கு அவர்களுக்கு அந்த பிரியம் ஏற்பட்டுவிடும். இப்படி இவர்கள் கல்வியிலே சிறந்தோங்கி இருக்கும் பொழுதுதான் ஹஜ்ஜாஜ் கூஃபாவிலே அவர் கவர்னராக இருக்கிறார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் தான் ஜனாதிபதி. கூஃபாவிலே கவர்னராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்புடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கான கல்வி மான்களை அவர் கொண்டு ஒழித்திருக்கிறார். அவருக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி, ரத்தத்தை பார்க்காத நாளே இல்லை என்ற அளவிற்கு அவர் அவ்வளவு பெரிய, தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாம் அவர்கள் தன்னுடைய வலைக்கு விழ வைப்பார் அல்லது அவர்களை கொலை செய்வார். எனவே தலையை வெட்டுபவங்களுக்கு, கழுத்தை வெட்டக்கூடியவர்களுக்கு டெய்லி வேலை இருந்து கொண்டே இருக்கும். இப்படி அநியாயமான முறையில் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இபின் அஸ்வத் என்பவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஹஜ்ஜாஜ் இபின் யூசுப் வந்து ஒரு பலம் வாய்ந்த படை உடையவர், அவனை எதிர்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த அப்துல் ரஹ்மான் இபின் அஸ்வத் என்பவர் ஒரு கோஷ்டியை சேர்க்கிறார். கோஷ்டியை சேர்க்கும் பொழுது அதிலே சயீத் இபின் ஜுபைர் அவங்களும் சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா அசத்தியத்தை எவ்வளவு நாள்தான் சகித்து கொண்டிருக்க முடியும், அசத்தியத்தை எதிர்த்து இவர்கள் என்ன செய்றாங்க, அந்த படையோடு சேர்ந்து கொண்டார்கள். மாலிக் இப்னு தீனார் அவர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படி பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்வத் அவங்களோட கோஷ்டியை சேர்த்தாங்க. முதல்ல 2 யுத்தம் நடந்தது, அந்த 2 யுத்தத்திலையும் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. 3வது யுத்தத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து இவங்களை என்ன செய்யறாங்க, தோற்கடித்து விட்டார். தோற்கடித்து விட்டதில் கைது செய்தா என்ன நடக்கும், கொலைதான். அப்ப சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனா இவர்கள் வருடா வருடம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, 1 வருஷத்துக்கு 2 தடவை ஹரமுக்கு போயிடுவார்கள். 1 உம்ராவுக்காகவும் 1 ஹஜ்ஜுக்காகவும் இவர்கள் செய்வார். இத்தலைமறை வாழ்க்கை என்றால் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது ஹஜ்ஜாஜ் இப்னுடைய அவருடைய ஆளுமைக்குள்ள ஒன்றுதான். எத்தனை வருடம் இவர்கள் தலைமறை வாழ்ந்தார்கள் என்றால் 10 வருடம் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தார். சில வரலாற்றுப்படி 12 வருடம் என்றும் பதியப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, தலைமறை வாழ்க்கையிலேயே ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. அப்ப இவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கிற தெரிய செய்தி ரூட்டு போயிடுச்சு. அப்பொழுது இவருக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, நீங்க தலைமறைவாயிருங்க, உங்களை சுத்தி வளைக்கலாம், உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடும். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மேலும் நான் ஒளிஞ்சு வாழ்வதற்கு நான் அல்லாட்ட வெக்கப்படுறேன். அதாவது உயிருக்கு பயந்துகிட்டு தான் நீ ஓடுறியான்ட்டு எல்லாம் என்கிட்ட கேட்டாம்னா,
எனவே நான் அல்லாவிடம், அல்லாவுக்கு முன்னால் நான் வைக்கப்பட்டேன், இதுக்கு முன்னே நான் தலைமறைவா வாழணுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ராணுவம் அவர்களை சுற்றி உழைத்தது, பிடிக்கப்பட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றார்கள். பெரிய நீண்ட தலப்பாவும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்குமான உஸ்தாத் அவர்களை அழைச்சிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்கள். மற்றவர்களை எல்லாம் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னை எதிர்த்தால் நீ காஃபிர், எனவே நான் காஃபிராகிட்டேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன், இப்படியெல்லாம் செஞ்சிருக்கான். அப்ப சிலர் உயிருக்கு பயந்து நான் காஃபிராகிட்டேன்னு சொல்லியிருக்கான், சொல்லி அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், தப்பிச்சிருக்கான். இப்படி இடக்கும் மடக்கா செய்யக்கூடிய, ஆனால் சயீத் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அப்படி செய்யல. உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டான், சயீத் என்று சொன்னார்கள். சயீத் என்றால் ஸ்ரீதேவி என்று அர்த்தம். அப்ப அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னா, நீ சயீத் இல்ல, நீ சகி, நீ மூதேவி அப்படின்னு சொல்றான். அப்பொழுது சயீத் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், நான் ஸ்ரீதேவியா மூதேவியா என்று உன்னை விட எங்க அம்மாக்கு தெரிஞ்சுதான் எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நீ மூதேவி என்பது உலகம் அறிந்த உண்மை அப்படின்னு சொன்னவுடன் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. எனவே அவர்கள் நீண்ட ஒரு நிறைய உரையாடல் நடக்குது அவர்களுக்கு மத்தியில். கடை இறுதியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, மரண தண்டனை கொடுப்பதற்கு தீர்ப்பளிச்சிட்டான். பிறகு இவர்கள் ஒரு புன்னகையை சேர்ந்தார்கள். அப்போ உனக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன், நீ என்ன புன்னகையை சிந்திர, இல்ல உன்ன மாதிரியான ஆட்களையும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறானே, அவனுடைய பொறுமையினுடைய அளவை நான் நினைச்சு பார்த்தேன். அல்லாஹனுடைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் எவ்வளவு இருந்தா உன்ன மாதிரி ஆளை அல்லாஹ் விட்டு வைத்திருப்பான் என்று நினைத்தேன் என்று சொல்வார். அவனுக்கு இன்னமும் கோபம் வந்துடுச்சு. இப்ப அங்க தலையை வெட்டக்கூடிய இடம் தயாராகி விட்டது. அப்பொழுது இரண்டு ரக்காத் தொழுவதற்காக எனக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறான். அவர்கள் எந்த விதமான பதற்றமோ கெஞ்சலோ அழுகையோ இல்லை, கம்பீரமா நிக்கிறாங்க, முகத்துல புன்னகை மாறவே இல்லை. இரண்டு ரக்கா தொழணும், தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கின்றான். நபி அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தவுடன், இன்னி சமாவாசி வந்தால் ஹனீஃபன் என்ற வசனத்தை ஓதும் பொழுது, அல்லாஹுவை முன்னோக்கிறோம் என்ற பொருள் அதில் வருகிறது அல்லவா. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கின்றான், அவரை கிபிலா விட்டு திருப்புங்கப்போ என்று தொழுது கொண்டிருக்கும் போதே கிபிலாவை கொண்டு திருப்பப்படுகின்றது. அப்பொழுதும் அவர்கள் ஓதினார்கள், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் தான் இருக்கின்றது என்று குர்ஆன்ல ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனத்தை ஓதுகின்றார். இன்னும் அவனுக்கு கோபம் வந்தது. அவன் முகத்தை பூமியில முகங்குப்புற வீழ்த்துங்கள் என்று சொன்னார். முகங்குப்புற வீழ்த்தப்பட்டது. அப்பவும் ஓதினார்கள், மின்ஹா கலக்கனாக்கும் ஒஃபீஹா நொயீதுக்கும் ஒமின்ஹா நொஹுருஜுக்கும் ஒமின்ஹா தாரத்தன் நொஹுரா. இதுதான் நம்ம கபர்ல ஜனாசா வைத்து விட்டு இந்த வசனத்தை ஓதிட்டு தான் மண்ணை எடுத்து கொடுக்கணும். இதிலிருந்துதான் படைக்கப்பட்டோம், இதிலிருந்துதான் இதில் தான் நாம் என்ன செய்யறோம், மீளுவோம், இதிலிருந்தான் திருப்பவும் எழுப்பப்படுவோம். இந்த வசனத்தை ஓதி தான் இந்த மண்ணை எடுத்து கொடுக்கணும். அதுதான் நபி வழி. மண்ணை மட்டும் நம்ம கொடுக்கிறோம். அந்த வசனத்தை ஓதினவுடன் இன்னும் அவனுக்கு கோபம் வந்தது. அவருடைய தலையை துண்டியுங்கள் என்று சொன்னார். ஏற்கனவே இவர்கள் இரவு தொழுகை தொழுகும் பொழுது ஒரு சேவல் வந்து ஃபஜருக்கு எப்போதும் ஃபஜர் நேரத்தில் சேவல் கூறும் அல்லவா, இவங்களுக்கு தஹஜ்ஜத்துக்கே கூறும் இவங்களுடைய சேவல். அப்ப தகஜத்திலே இவங்க கூவி அந்த அதுதான் அலாரமாக இவங்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு நாள் தகஜத்துக்கு அந்த சேவல் கூவவில்லை. இந்த சேவலுக்கு என்ன ஆச்சு, இந்த சேவலுடைய குரலை அல்லாஹ் கத்தரிப்பானாக என்று சொல்றாங்க, குரலை இல்லாமல் ஆக்குவானாக சொல்றாங்க. அதுல இருந்து அந்த சேவல் கூவவே இல்லை.
அதாவது சாதாரணமா சொன்னது இவங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு மக்பூலான வார்த்தையாக இருக்கிறது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம இப்ப அந்த விஷயத்துக்கு வரோம். தலையை வெட்டப்படுவதற்கு முன்பு அவர்கள் எல்லா இடத்துல கொண்டாங்க, யா அல்லாஹ் என்ன கொல்றதுதான் கடைசி கொலையாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருக்கணும். இதோடு இவனுடைய அறிஞர்களை யாரையும் கொலை செய்வது இதோடு இவன் கடைசியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு 10 நாளில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவனுக்கு உடல்ல என்ன செய்தினே தெரியல. தூக்கமும் வரவில்லை, விழிப்பும் வரவில்லை, உடல் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுகின்றது. கனவில் எனக்கு சயீத் இப்னு ஜுபைர் வருகிறார், என் களத்தை பிடிக்கிறார் என்றெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பைத்திய நிலைக்கு போய்விட்டான். எல்லா வரலாற்றிலையும் தெளிவான ஒரு பதிவு இது. மாபெரும் சாம்ராஜ்யத்தை உரியவனான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கடைசியில் ஒரு மாபெரும் தவசீலரை, அறிஞரை, மார்க்கத்தின் முதுகலும் ஆலிமை கொலை செய்ததின் காரணமாக, அதுக்கு முந்தைய எத்தனையோ கொலைகள் செய்திருக்கான் ஆலிம்களை, ஆனா இவர்கள் இந்த துவா செஞ்சதின் காரணமாக அதற்கு பிறகு அவரால் ஆட்சியும் செய்ய முடியவில்லை, உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. தூங்கினால் சயீத் இப்னு ஜுபைர் வந்து என் காலத்தை நினைக்கிறார் அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார். கடைசியில் அந்த நோயிலேயே அவர் மரணித்தார். அப்ப அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை எங்கு அடக்குனாங்கள் என்றே, இவ்வளவு பெரிய ஆட்சிக்குரியவனை எங்கு அடக்கினார்கள் என்ற அடையாளமே தெரியாம அடைக்கிறான். ஏனென்றால் அவன் அவ்வளவு அட்டூழியம் செய்திருக்கிறான், கனாசாவை எழுத்து பிச்சு கொத்தி கொதறிடுவாங்கன்னு என்று அவங்களுக்கு தெரியும். எனவே இன்னும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய அடக்கஸ்தலம் தெரியாது. சயீத் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவருடைய பதுவா அந்த வேலை செய்கிறது. பின்னாளில் ஒரு சிலர் வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை கனவுல பார்த்திருக்காங்க. கனவுல பார்த்து அல்லாஹ் உனக்கு உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று சொன்ன பொழுது, நான் செய்த ஒவ்வொரு கொலைக்கும் நான் கொல்லப்படுகிறேன், சயீத் இப்னு ஜுபைர் அவருக்காக நான் 70 முறை கொல்லப்பட்டேன்றான் கனவுல சொன்னதாக. கனவு கண்ட ஆதாரபூர்வமான தரவுகள் நமக்கு இந்த செய்தியை சொல்கின்றது. சயீத் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தில் அமர்த்துவானாக, அவருடைய எலும்பில் இருக்கிற நமக்கும் பயன் தருவானாக. வாசத்தாழ்வா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.